இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன தி லெஜண்ட் ஆஃப் என்வெலப்டு டீமன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேற லெவல் ஃபேண்டசி படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த படத்தை நீங்க எந்த சேனல்லையுமே பாத்துருக்க வாய்ப்பே கிடையாது முத முதல்ல நம்மளோட சேனல்ல தான் போடுறோம் அதுவும் உங்களுக்காகவே தேடி திரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கேன் சோ மறக்காம அந்த லைக் பட்டனை மட்டும் ஒரு தட்டு தட்டி விட்டுருக்கப்பா இப்ப அப்படியே வீடியோக்குள்ள போயலாமா பட் அப்படி போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணுறதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே சப்ரேட் பண்ணுங்க சப்ரேட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல கூட அந்த இந்த பெல்லைக்கணி கிளிக் ங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம் இந்த படத்தோட ஓபனிங் சிலையே ஒரு குட்டி கதையை சொல்லிதான் ஆரம்பிக்கிறாங்க அதாவது பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அரக்கர்கள்லாம் பூமிக்கு வர்றதுக்கு டிராகன் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு கல்ல பயன்படுத்திதான் வந்தாங்களா அந்த கல்லுக்கு அபரிவிதமான சக்திகள் இருந்துச்சா இப்ப எப்படி இந்த அரக்கர்கள்லாம் டிராகன் ஸ்டோனை பயன்படுத்தி அவங்களோட சக்திகளை ஏற்றி மணிஷங்களை சாகடிக்கிறாங்க அதே மாதிரி மஞ்சங்கள்லாம் அந்த அரக்கர்களை எதிர்க்கறதுக்காக அந்த டிராகன் ஸ்டோனோட பவரை பயன்படுத்தி அவங்களோட கைக்கு ஒரு கவசத்தை உருவாக்குறாங்க அப்படி கவசத்தை உருவாக்கின அந்த குரூப் தான் டீமன் ஹண்டர்ஸா உருவானாங்க அரக்கர்களே அழிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்படிதாங்க படத்தோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க

சூனியக்காரியும் ஆகா சொத்து போட்டாங்கடா எஸ்கேப்டான்னு சொல்லிட்டு ராக்கெட் வேகத்துல அங்கிருந்து பறந்து போறப்போ பின்னாடியே இந்த மூணு பேரும் பாத்தீங்கன்னா விடாம அந்த சூனியக்காரியை துரத்தி போயிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துல அந்த சூனியக்காரியை அடிச்சு பறக்க விட்டு அவளோட ஒரு தலையவே வெட்டி போடுறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் அந்த சூனியக்காரி கிட்ட இருந்து குட்டி போன ஒருத்தையை தப்பிச்சு போனா இல்லையா அவ வெட்ட வழிக்கு வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய அரக்க மிருகங்க அந்த ஒத்த மிருகத்தை அடக்கிறதுக்காக ஏகப்பட்ட டீமன் ஹண்டர்ஸ்லாம் எல்லாம் சேர்ந்து சண்டை போறாங்க அந்த மிருகத்தோட நாலு காலையும் கயிற கட்டி எப்படியாவது இழுத்தாத அதை பார்த்தா அத்தவிங்களா ரங்கராட்ட மாதிரி சுத்த விட்டு அப்படியே லபக்கு லபக்குனு புடிச்சு முடிஞ்சிட்டு இருக்குது ஒவ்வொருத்தனையும் அப்ப இருக்கிற டீமன் ஹண்டர்ஸ்லாம் இனிமே நம்ம என்ன பண்ண போறோம் யோசிச்சுட்டு இருக்கப்போ காட்டுக்குள்ள வெட்டப்பட்ட அந்த சூனிய கரையோட தலை பத்தி பறந்து வந்து அந்த மிருகத்து மேலே விழுது பாத்தா அந்த ஹீரோ ஹீரோட தம்பிகளும் அப்ப அந்த டீமண்ட் ஹண்டர்ஸ்ல ஒரு ஹெட் இருப்பார் மாஸ்டர் அவரு எல்லாருக்கிட்டையும் பசங்களா அந்த மிருகத்தை தனித்தரியா எதிர்க்க முடியாது மொத்த பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த மிருகத்தை அழிங்கடா சொன்னதுமே எல்லா டீமன் ஹண்டர்ஸும் ஒன்னா சேர்ந்து பயங்கரமா அந்த மிருகத்தை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா அப்போ அந்த மிருக அடையாம வாயிலிருந்து நெருப்ப கக்க ஆரம்பிக்குது அப்படி கக்கின அந்த நெருப்பு பந்து புல்வெளியில ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த குட்டி பொண்ணு மேல விழ நம்ம ஹீரோவன் தடுத்து நிப்பாட்ட எவ்வளவு ட்ரை பண்ணி பாப்பான் பட் அவனால முடியல பாவ அந்த குட்டி பொண்ணு செத்து விட்டாங்க அப்பதெல்லாம் பார்த்து சம காண்டாயிட்டு இந்த மாஸ்டரும் பாஞ்சு போயிட்டு அந்த மிருகத்தோட உடம்புல கத்தி இறங்குறப்போ அந்த மிருகம் மாஸ்டர் படுக போட்டு நெஞ்சாங்கூட்லயே ஒரு மிதி அப்ப மாஸ்டரோட அந்த நிலைமையை பார்த்த சீடர்கள் என்ன பண்றாங்க இதுக்கு மேல அந்த மிருகத்தை சமாளிக்க முடியாது நம்மளோட உயிரை தியாகம் பண்ணி தான் அந்த மிருகத்தை சாகடிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கையில அந்த டிராகன் ஸ்டோனை பயன்படுத்தி உருவாக்கின கை கவசம் இருக்கு பாத்தீங்களா அந்த கவசத்தோட சக்தியை பயன்படுத்தி இவங்கள இவங்களே அழிச்சுக்கிட்டு அந்த மிருகத்தை நோக்கி ராக்கெட் மாதிரி பறந்து போயிட்டு இருக்காங்க அதை பார்த்த ஹீரோ தானும் தன்னோட உயிரை மாச்சுக்கலாம்னு நினைக்கிறான் ஆனா அப்ப அந்த அரக்க மிருகத்தோட வாயிலிருந்து இன்னொரு மிருகம் ஒண்ணு வெளியில வருது அதவன் பார்த்துட்டு வெளியில வந்த அந்த மிருகத்தை வாழ வச்சு ஒரே போடு போட்டதுல அந்த மிருகத்தோட தலையும் துண்டா போயிடுது அந்த பெரிய அரக்க மிருகம் அழிஞ்சும் போயிடுது அது மட்டும் கிடையாதுங்க இந்த பூமிக்கு வந்த கடைசி அரக்க மிருகமும் இதுதான் இதையும் இவங்க அழிச்சிட்டாங்க இதுக்கு அப்புறம் இந்த டீமன் ஹண்டர்ஸ்க்கு பூமியில வேலை கிடையாது அதனால ஹீரோவோட மாஸ்டரும் டே பசங்களா நம்ம கடைசி அரக்கடையை கொண்டுட்டோம் இது வரைக்கும் கஷ்டப்பட்டது எல்லாமே போதுண்டா இதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க இனிமே எந்த வர மாட்டாங்க நம்மளோட தேவை இருக்காதுன்னு எல்லா சீடர்கள்ட்டையும் மாஸ்டர் சொல்லி அனுப்புறாரு அப்படியே கட் பண்ணிட்டு சில வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோவும் ஹீரோவோட தம்பிக்குள்ள சேர்ந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க எவ்வளவு பெரிய மிருகத்தை வேட்டையாடி விட்டு தம்மா துண்டு மீன் அது அத பிடிக்க தெரியாம வெறும் கையோடய இந்த பழையெல்லாம் வீட்டுக்கு திரும்பி போயிட்டு போயிட்டுருப்பாங்க அதை ஒரு ரெண்டு பேரும் கரையில உக்காந்துகிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்த பழையகளோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இடத்துக்கு போறான் வந்துட்டு மச்சான் இது மாதிரி ஊருக்குள்ள ஒரு பொண்ணு எனக்கு சரக்கு கொடுத்தாடா வாங்க மூணு பேரும் சேர்ந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பய சரக்கு எடுத்து காட்டுறான் அது பாக்குறதுக்கு கருமம் பச்சை கலர்ல கேவலமா இருக்குது அதனால அந்த சரக்கு அங்க இருக்கிற ஒருத்தன் மட்டும் குடிக்கல மிச்சம் இருக்கிற ரெண்டு பேரும் மொடக்கும் மொடக்கம் குச்சிட்டு இருக்கிறப்போ

அந்த கை கவசத்தை பாத்துறாங்க பார்த்துட்டு இவன் ஒரு டீமன் ஹண்டர் ஆச்சு இவன் அங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்ப நீங்க யாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் டீமன் ஹண்டர்ஸ்னாவே கெட்டவங்க அவங்க மனுஷங்களை கொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோவோ யோ பாருங்க அந்த பயலுக்கு ரொம்ப ஓட முடியல இப்படியே விட்டா செத்துருவான் பிளீஸ் வழியா விடுங்க எவ்வளவு கெஞ்சு பார்த்துட்டு இருப்பான் அப்ப அந்த கூட்டத்துல ஒருத்த ஓரா பேசிட்டு இருக்க தம்பிக்காரனுக்கு செம காண்டாயிடுது அவனை உன்ன போட்டு தள்ளிடுன்னு சொல்லிட்டு அவனோட கை கவசத்தை வெளியில காட்டுறப்போ அந்த கவசத்தை பார்த்து பயந்து இல்லாமக்களும் திருச்சி ஓடிட்டு இருப்பாங்க இதை பார்த்து அண்ணங்கார கோப்பட்டு தம்பிக்காரனை சப்பனு

அந்த பொண்ணு கூட நெருப்பு பந்து விழுந்து செத்து போன மாதிரி காமிச்சிருப்பாங்களே பட் அந்த பொண்ணு இன்னும் சாகலங்க உயிரோட தான் இருக்கிறா அது மட்டும் இல்ல குட்டி பொண்ணா இருந்தவ இப்ப நல்லா வளர்ந்துட்டா இப்ப நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ யார் அப்படிங்கிற விஷயம் நல்லா தெரியுது பட் நம்ம ஹீரோக்கு தான் அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிற விஷயமே தெரியல சுத்தமா அந்த பொண்ணை அவன் மறந்துட்டான் அதுக்கப்புறம் அடிபட்டு கிடக்கிறான இந்த டீமன் ஹண்டர் அவன நம்ம ஹீரோயின் ஒரு பெட்ல படுக்க வச்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறா அப்ப அந்த கேப்ல நம்ம ஹீரோவோட கடைசி தம்பி இருக்கா பார்த்தீங்களா அவன் நம்ம ஹீரோயின் கூட வேலை பாக்குற இன்னொரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கான் ஏன்னா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட அந்த கடைசி தம்பியும் காதலிக்கிறாங்க இப்ப கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை காமிச்சா அடிபட்டு கிடக்குற அந்த வேட்டக்காரன் கிட்ட போறா போயிட்டு சும்மா ஃபோன் தான் ஊதுறா அப்படி ஊதுறதுமே மயக்கத்துல கடந்த பயலுக்கு மறுபடியும் சுயநினைவு திரும்ப வந்துருச்சுங்க என்னன்னு தெரியல இவளுக்குள்ளேயே ஏதோ ஒரு சக்தி இருக்குது போல இப்ப ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு வேட்டக்காரன் கிட்ட வந்து உனக்கு என்னாச்சு யாரும் ஒண்ணு அட்டாக் பண்ணு விசாரிச்சா அவன் இது மாதிரி எப்பவும் போல நான் காட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்ப பக்கத்துல இருக்கிற ஒயின் ஃபேக்டரியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் கிடைச்சு என்னன்னு பாக்குறதுக்காக நான் உள்ள போனப்போ ஏதோ ஒரு வித்தியாசமான உருவா என்ன கிராஸ் பண்ணி அந்தாண்ட போச்சு அது என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு கொடூரமான உருவா வந்து என்ன அட்டாக் பண்ணிடுச்சு அதான் எனக்கு இந்த நிலைமை சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே

கூட சைலண்டா வாங்கன்னு சொல்லிட்டு இவங்கள நேரா போலீஸ் கவர்னர் கிட்ட கூட்டிப் போறாங்க அங்க போன நம்ம ஹீரோ நடந்த விஷயத்தை பத்தி கவர்னர் கிட்ட எடுத்து சொல்லாமேன் பார்த்தா அவ சரியான லூசா போல சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கானே தவிர நம்ம ஹீரோ சொல்றதால அந்த பைய காதலே வாங்க மாட்டறான் அப்ப நம்ம ஹீரோ அந்த கவர்னர் பையளோட கழுத்த பாக்குறப்போ அவனுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான நோய் இருக்குற விஷயத்தை வந்து தெரிஞ்சிக்கிறான் அப்ப அந்த கவர்னர் பையளோ ஏடா நீங்க மூணு பேரை வேட்டக்காரங்க தானே உங்களால எங்க ஊருக்கு பெரிய ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது அதனால உங்க மூணு பேத்தையும் தூக்கி ஜெயில போட போறேன்னு சொல்றப்போ ஹீரோவோட தம்பிங்க எல்லாம் அப்படியே கொந்தளிக்கறாங்க அவங்க நினைச்சாங்க

அதுக்கு ஒரு சின்ன ஓட்டைக்குள்ள இருந்து பயங்கரமான சத்தம் ஒண்ணு கேக்குது என்னடா இது சத்தம்னு சொல்லிட்டு இவனு அந்த ஓட்ட வழியா கண்ணை வச்சு பார்த்தா பொந்துக்குள்ள இருந்து வந்த அந்த கொடூரமான வண்டுகள் பார்த்தீங்கன்னா அந்த பயில அட்டாக் பண்ணிடுது அவனோட உடம்பை இது எடுத்துக்குது அது மட்டும் இல்லங்க அந்த பூச்சி இந்த இடத்துக்கு வந்த காரணமே நம்ம ஹீரோவையும் ஹீரோவோட தம்பிகளையும் போட்டு தள்ளுறதுக்காக தான் இப்ப அதை பார்த்து பயந்து இந்த மூணு பேரும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலவேன்னு பாக்குறாங்க முடியல ஏன்னா கையில விலங்கு போட்டுருக்குது அவ்வளவுதான் நம்ம பயலுக செத்தாங்க நினைச்சிட்டு இருக்கிறப்போ சடனா அந்த பூச்சி பத்தீங்கன்னா வெடிச்சு செத்துறது என்னடான்னு பார்த்தா கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வட்டா அவதான் அந்த மூணு பேர்த்தோட உசிரியங்க

நடக்கலோ இந்த ஃபேக்டரியில எவனாவது ஒருத்த மாட்டுவான் குமாங்குத்து குத்தலாம்னு சொல்லிட்டு தேடி தேடி பாத்துட்டு இருக்கிறப்போ இந்த ஃபேக்டரியில தயாரிக்கிற ஒயின் எல்லாம் தனியா ஒரு இடத்துல இருக்கும் போயிட்டு அங்க இருக்கிற ஒயினை செக் பண்ணி பார்த்தா அது ஒயின் கிடையாதுங்க பேயோட ரத்தமா அது மட்டும் இல்ல இவங்களை அட்டாக் பண்றதுக்கு நிறைய பூச்சிகள் வந்துச்சு இல்லையா அதுகளும் இதே இடத்துல தான் இருக்குது அப்ப அவங்கள சுத்தி யாரோ குறுக்கை நெடுக்கி ஓடுற மாதிரி தெரிய அது யாருன்னு பாக்குறதுக்காக நம்ம ஹீரோவும் தம்பிக்காரங்களும் போவாங்க ரூம்ல நம்ம ஹீரோயின் மட்டும் தான் தனியா இருப்பா அப்ப அவளை அட்டாக் பண்றதுக்காக ரெண்டு மீன் அறக்கர்கள் வராங்க ஆனா கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ உள்ள பொந்து ஹீரோயினை காப்பாத்திரான் போதா குறைக்கு ரூப் மேல வேற யாரோ அங்கிட்டு ஓடி ஆடி விளையாடுற மாதிரி தெரியுது ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னு நம்ம ஹீரோவோ ஹீரோவோட தம்பிகளோ இப்ப சேர்ந்து இல்ல நடந்த கலவரத்துல ஆளுக்கு பக்கமா பிரிஞ்சு போயிடுவாங்க அப்ப அந்த பக்கம் நம்ம ஹீரோவோ ஹீரோனும் இருக்கிற அந்த ரூமோட கதவுல ஒரு கொடூரமான கை வந்து அப்படியே பொறுமையா அதை துறக்க யாராதுன்னு பார்த்தா வேற யாரும் கிடையாதுங்க ஸ்டார்டிங் சீல்ல பார்த்தா அந்த சூனியக்கார் தான் அவன் இன்னும் சாகல உயிரோட தான் இருக்கா இதுல அந்த சூனியக்கரி நம்ம ஹீரோவை எதிர்பார்க்காத நேரத்துல அடிச்சு விட்டா அதனால அந்த பைலால எதுவுமே பண்ண முடியலங்க அந்த சூனியக்கரியோட கையில சாகுற நிலைமை அப்ப அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோனோட கண்

முடியல அதனால நீங்க தான் நான் குட்டி பொண்ணா இருக்கிறப்ப என்ன காப்பாத்துறீங்க அன்னைக்கு அந்த நெருப்பு பந்து என் மேல வந்து விழுந்தப்போ நான் உயிருக்காக போராடிட்டு இருந்தேன் அப்ப நீங்க அந்த அரக்க மிருகத்தோட தலையை வெட்ட அந்த தலையில இருந்து வெட்டப்பட்ட ரத்தம் என்னோட உடம்போட சேர்ந்துருச்சு தான் அன்னைக்கு அவ்வளவு பெரிய விபத்து நடந்தும் நான் உயிர் பொழைச்சேன் இந்த சக்திகளும் எனக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்ல இந்த பயிலால வாயவே திறக்க முடியல சைலண்டா அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியில வருவா அப்ப அந்த இடத்துக்கு நிறைய போலீஸ்காரங்க எல்லாம் வந்து உங்களை யாரையும் அந்த இடத்துக்குள்ள விட்டா நினைவா பண்றீங்கன்னு ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்கிறப்போ தம்பிக்கார அந்த சூனியக்கரியோட தலையை விட்டு அதை பார்த்ததுமே பயலுக்கு கப் சுப்புன்னு ஆயிராங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கவர்னரை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோவோ ஹீரோவோட தம்பிகளும் போறாங்க போன அந்த கவர்னர் பையன் இவங்க பண்ண வேலைக்கு ஏதோ பரிசு கொடுக்க போறான்னு பார்த்தா இனிமே இந்த ஊர்லயே நீங்க இருக்க கூடாது இந்த இடத்த விட்டு காலி பண்ணி இப்பவே கிளம்பி போங்கடான்னு சொல்றான் ஆனா தம்பிக்காரங்க கேட்க மாட்டாங்க தொடர்ந்து அந்த கவர்னர் கூட ஆய்வு பண்ணிட்டே இருக்கிறப்போ டேய் நீங்க மட்டும் ஒழுங்கா அந்த இடத்த விட்டு கிளம்பி போல இந்த ஊர்ல நிறைய பேர் காணாம போயிருக்காங்க அவங்க எல்லாத்தையுமே நீங்க தான் கொன்னீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள தூக்கி ஜெயிலில் போட்டுருவேன் மறட்டான் இப்போ உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது கண்டிப்பா அந்த ஊரை விட்டு போய்தாகணும் அதனால அந்த பையன் சொன்ன விஷயத்துக்கு ஓகே சொல்லிட்டு இவங்க நேரா ஹாஸ்பிடலுக்கு வராங்க இப்ப இருக்கிற பிரச்சனை நம்ம ஹீரோட தம்பிக்கார ஒரு பொண்ணை லவ் பண்ணா அந்த பொண்ணு இது மாதிரி நீங்க கவர்னரை எதிர்க்கிற விஷயம் எனக்கு பிடிக்கல இதுக்கு அப்புறம் நமக்குள்ள ஒண்ணு இல்லன்னு பிரேக்அப் பண்ணிட்டு போயிடறா இப்போ நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு சீன்ல கவர்னர் கழுத்துல ஒரு வித்தியாசமான காயத்தை பாத்திருப்பான் இல்லையா அதை பார்த்ததுல இருந்து இவனோட மனசுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்குது அவன் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறான் இதெல்லாம் இவனா பண்ற மாதிரி இல்ல இவனை யாரோ பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கற மாதிரி எனக்கு டவுட்டா இருக்குதுன்னு சொல்றாங்க பட் இவன் சொன்ன மாதிரி தாங்க நடக்குது என்னன்னா அந்த கவர்னர் பயிலுக்கு ஏதோ ஒரு தீராத நோய் ஒண்ணு இருக்குது போல அதை சரி பண்ண அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான் பாத்தீங்களா அந்த அப்பா உதவி கேட்க அவனும் மருந்து எல்லாம் கொடுத்துருக்கான் பட் அந்த மருந்துக்கு என்ன என்ன கேட்டிருக்கானா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா டீமன் ஹண்டர்ஸும் நீ சாகடிக்கணும் அப்படி சாகடிக்க சாகடிக்க நான் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு மருந்து கொடுப்பேன்னு சொல்லிருக்கான் அந்த காரணத்துக்காக தான் கவர்னர் எல்லா மனுஷங்களையும் அறக்கறக்கலாம் மாத்தி நம்ம ஹீரோவையும் ஹீரோவோட தம்பிகளையும் போட்டு தலை பார்த்தான் பட் பாச்சா பழிக்கல இப்ப கூட ஒரு டீமன் ஹண்டரை கொன்னதுக்காக அந்த பாய் கிட்ட கொஞ்சமா கொடுத்துட்டு அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான் அப்ப அந்த கவர்னர் மருந்து போறது அங்க வேலை செய்யற ஒரு பொண்ணு

தெரியாம ஏதோ ஒரு சேட்டை பண்றான் அதை கண்டுபிடிக்க நான் அவனோட இடத்துக்குள்ள போறேன் நீங்க சேஃபா இங்கே இருங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறப்போ இந்த தம்பிகார மட்டும் கோச்சுக்கிட்டு போன அவனோட காதலி சமாதானப்படுத்த நேரம் அவனோட வீட்டுக்கு போறான் இப்ப அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹீரோவன் கொச்சு கொஞ்சமா அந்த கவர்னர் மாளிகைக்குள்ள போயிட்டு அந்த பைய அரக்கண ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்தானே அந்த இடத்த கண்டுபிடிச்சாரா இப்ப அங்க போயிட்டு பார்த்தா அவனுக்கு ஒரு பயங்கரமான ஷாக் ஒன்னு காத்துட்டு இருக்கு ஏன்னா அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ப்ளூ கலர் பால் ஒன்னு இருக்கும் அந்த பால் வேற யாரோட கிடையாதுங்க நம்ம ஹீரோட மாஸ்டரோட தான் அதே புற அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒன்னும் புரியல இப்ப அதே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட தம்பி அவனோட காதலியை பாக்குறதுக்காக நேரம் அவனோட வீட்டுக்கு போயிருக்கா அப்படி போனவனுக்கு அவனோட காதலியை பாக்குறப்போ இது அவனோட காதலியா அப்படிங்கிற டவுட் அவனுக்கே இருக்குது ஏன்னா என்னைக்கு இல்லாம அவன் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறா இவன் கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்க ட்ரை பண்றா அப்ப அந்த பொண்ணு சடனா அந்த தம்பி கண்ணோட கைய புடிச்சிட்டு ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு காச்சு மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடறா அந்த சத்தத்தை கேட்டு இந்த பொண்ணோட அப்பா வெளியில வந்துட்டு ஐயோ என் பொண்ணை கெடுத்துட்டான் கெடுத்துட்டான்னு ஊர் முழுக்க சொல்லி போடுறான் அவள் தான் மொத்த ஊருமே நம்ம ஹீரோவோட தம்பிய படு கேவலமா பாக்குது எல்லாரும் கண்டது கிடையாது நம்ம தம்பிக்கார மேல விட்டு தெரியறாங்க பார்த்தா அந்த தம்பிக்கார்னா அவ உண்மையா காதலிக்கலங்க இவளுமே கவர்னர்க்காக வேலை பாக்குறவ போல எப்படி சிரிக்கிறா பாருங்க உண்மையா சொன்னா அந்த சீனை பாக்குறப்போ எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் இந்த உன்னை காதலிச்சு உன்னை தொட்ட அந்த கையெல்லாம் விட்டு வச்சிருக்கிறதே ரொம்ப பாவம் சொல்லிட்டு கையில ஒரு குத்து நெஞ்சில ஒரு குத்து பாவம் பய அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட நிப்பான் அப்ப அந்த பொண்ணு பொறுமையா அந்த பைய கிட்ட வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனோட நெஞ்சில கத்திய இறக்க பாருங்க கொய்யால இங்கே அவள போட்டு தள்ளிலாமா நமக்கு தோணும் அவளதாங்க தம்பியோட சோழி முடிஞ்சு இது எல்லாத்துக்கும் மேல ஒரு கொடுமை என்னன்னா சத்தவனோட கழுத்துல தூக்க கயிற மாட்டி நடு மார்க்கெட்ல தொங்க விட்டுருப்பாங்க அத பாத்துட்டு இன்னொரு தம்பிக்கார பாஞ்சு ஓடி வந்துட்டு இருக்கிறப்போ ஆல்ரெடி இந்த கவர்னர் பள்ளியோட ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒழிஞ்சிருப்பாங்க கரெக்ட் டைமிங் பார்த்து எல்லாருமே சரன்னு அம்புகளை விட்டுறிய ஒரு அம்பு ரெண்டு அம்புனா கூட பரவாயில்ல சமாளிக்கலாம் பட் இத்தனை அம்புகள் வந்ததுன்னா அவன் என்ன பண்ணுவான் பாவம் அவள் தாங்க பய அப்படியே குத்துப்பட்டு ரத்த வெள்ளத்துல கிடப்பான் அப்ப அந்த கவர்னர் பைய அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த பைய கூட காமெடியா பேசிட்டு இருக்க அடப்பட்டு கடந்து அந்த ஒத்த கண்ணை அரக்கணும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டான் அப்படியே இந்த தம்பிக்காரனை அட்டாக் பண்ற மாதிரி காட்டுறாங்க இப்ப நைட் ஆயிடுச்சு வெளியில நல்லா ஷோனு மழை பெஞ்சிட்டு அந்த மலையில நம்ம ஹீரோ மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தா இத்தனை வருஷங்களா தங்க மாதிரி தாங்கிட்டு இருந்தவனோட தம்பிங்க ரெண்டு பேருமே தரையில விழுந்து கிடப்பாங்க ஹீரோ உடஞ்சு போயிட்டான் ரெண்டு தம்பிகளையும் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கான் அதுல ஒருத்தன் கன்ஃபார்ம் இறந்து போயிட்டான் ஆனா இன்னொருத்தன் கடைசியா அம்பு குத்துவாங்கனா பாத்தீங்களா அவன் இன்னும் முழுசா சாகல அவனுக்கு உயிர் இருக்குது அவன் சரியாவது காப்பாத்திரமே சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன ஒரு வண்டியில தூக்கி போட்டு நேரம் நம்ம ஹீரோயின பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறான் போனதும் நம்ம ஹீரோயினும் அந்த தம்பிகாரனோட உடம்பை செக் பண்ணி பார்த்தா அவனோட உடம்பு இப்ப ரொம்ப ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு இப்படியே விட்டு அவன் செத்துருவான் கண்டிப்பா அவனை காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சொல்லிருவா இப்ப ஹீரோ கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தாங்க அந்த தம்பிக்காரனோட உசரை காப்பாத்துற சக்தி இவனோட மாஸ்டருக்கு மட்டும்தான் இருக்கு அதனால நம்ம ஹீரோ ஹீரோயினும் ரொம்ப நேரமா பயணம் பண்ணி ஒரு பெரிய எரிமலை கோட்டைக்கு வராங்க வந்துட்டு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த மாஸ்டர் கிட்ட என்னோட தம்பி எப்படியாவது காப்பாத்தி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த தம்பிக்காரனோட உடம்ப பத்திரமா பாத்துட்டு இருக்கா அப்ப சடனா பாத்தீங்கன்னா அந்த பயலோட உடம்புல இருந்து அந்த ஒத்தக்க நரக்கம் பாத்தீங்கன்னா வெளியில வரா எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம ஹீரோயினே அட்டாக் பண்றான் அவ்வளவு நிறைய மாறி ஒத்தக்கண்ணனுக்கு எவ்வளவு ஆட்டம் காட்டி பாக்குறா பட் வேலைக்காக அடிபட்டு நம்ம ஹீரோயின் பொத்து கீழே வளரா இப்ப அவளோட உடம்ப தான் அந்த ஒத்தக்கண்ண எடுத்துக்க போறான்னு பார்த்தா அதுவும் கிடையாதுங்க மறுபடியும் அந்த தம்பிக்கண்ணோட உடம்பு தான் எடுத்துக்கிறான் அவன போட்டு நல்லா குழப்பி எடுக்கிறான் இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த மாஸ்டர் கூட பேசிட்டு இருக்காங்க அப்ப அவரு உதவி பண்ற பண்ணல அப்படிங்கறத கூட சொல்லலைங்க சடனா என்ன எதுன்னு சொல்லாம நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாரு ஹீரோவோ யோ உனக்கு என்ன ஆச்சு எதுக்கு என்ன அட்டாக் பண்றான்னு கேட்டா இப்ப தாங்க படத்துல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா கவர்னருக்கு விஷத்தை கொடுத்து அவருக்கு நோயை வர வச்சதும் நம்ம மாஸ்டர் தான் நோய வர வச்சு அதுக்கு மருந்து கொடுக்கிற மாதிரி கொடுத்து இந்த ஊர்ல இருக்கிற டீமன் ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே கொள்ள சொன்னதும் இவர் தான் இதை கேட்ட ஹீரோக்கு எப்படி இருக்கும் யோ எதுக்கு அப்படி எல்லாம் பண்ணுன்னு கேட்டா அவர் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்னன்னா உங்க கடைசி டீமன் அழிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல நிறைய டீமன் ஹண்டர்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாத்தோட கையிலயுமே டிராகன் ஸ்டோனோட பவர் இருக்குது அந்த ஸ்டோன் ஒவ்வொருத்தனுக்கும் எவ்வளவு பவர் கொடுக்கும் அப்படிங்கறத ஸ்டார்டிங் சிலேயே பாத்திருப்பீங்க அதை வச்சு ரெண்டு நாட்டுக்கு இடையில ஒரு போரை உருவாகலாம் ஏன் அந்த டிராகன் ஸ்டோன் உங்களையே கட்டுப்படுத்தி இந்த உலகத்தையே அழிக்க அது ஒரு வழிவகுப்பா இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக உங்க எல்லாரையுமே நான் கொல்ல முடிவெடுத்தேன் ஏன்னா அப்படி கொன்னா மட்டும் தான் உங்க கையில இருக்கிற அந்த கை கவசம் பாத்தீங்கன்னா காத்தோட

அந்த ஒத்தக்கண பத்தினா அவனை ஆட்டி படைக்கிறான் ஏன்னா அவனோட கையிலேயே அந்த டிராகன் ஸ்டோன் இருக்கு இல்லையா அந்த பவரை உறிஞ்சு உறிஞ்சி அந்த அரக்க அவனோட சக்தியை ஏத்திக்கிறான் அவனோட உருவத்தையும் மாத்திக்கிறான் அத்தனை நம்ம ஹீரோ பாத்துட்டு தம்பிக்காரனை காப்பாத்த அப்படியே பாஞ்சு ஓடி வந்துட்டு இருக்கிறப்போ தம்பிக்காரன் வராதனே வராதனே நீ எவ்வளவு கத்துறான் கேக்கல தம்பிக்கார அவனோட கட்டுப்பாட்டையும் மீறி ஹீரோட நெஞ்சிலே டெண்டை கழிச்சா வச்சு ஒரே குத்து அவள் ஹீரோ மட்ட அப்படியே அவனோட கழுத்தை நெரிச்சு அவனை மொத்தமா கொண்டலாமே நம்ம ஒத்தக்கண்ணா இருக்க ட்ரை பண்றான் பட் ஆள் மனசுக்குள்ள நம்ம தம்பிக்காரன் பாத்தீங்கன்னா அதை பண்ண விட மாட்டான் இப்ப அவனை தூக்கி போட்டு இந்த தம்பிக்காரன்

எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க அவங்க டீமன் ஹண்டர்ஸ்னு சொன்னா பிரச்சனை வந்துடும் அப்படிங்கறதுக்காகவே சொல்லாம வந்திருப்பாங்க போல இப்ப அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஸ்டார்டிங் சீல எப்படி அந்த டீமன் ஹண்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட உயிரை அவங்களே தியாகம் பண்ணுவாங்க இல்லையா அதே தியாகத்தை அவங்க இங்கேயும் பாடுறாங்க ராக்கெட் மாதிரி பாஞ்சு பாஞ்சு போயிட்டு அந்த அரக்கனை தடுத்து நின்னு அப்போ ஒரு கடத்துல நம்ம ஹீரோ அந்த அரக்கன் கிட்ட சமத்தி அடி வாங்கி அப்படியே மாங்கி போய் கீழே விழ இப்பதாங்க ஒரு விஷயமே தெரிய வருது என்னன்னா அடிபட்டு இந்த பையன் அன்கான்ஷியஸா கடந்தப்போ இவனுக்கு பக்கத்துல நம்ம ஹீரோயின் தாங்க இருந்திருக்கா இவனை செக் பண்ணி பார்த்ததுல கண்டிப்பா வசத்துருவான் இதுக்கப்புறம் அவனை காப்பாற்றவே முடியாது முடியாது அப்படிங்கிற தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய டிராகன் ஸ்டோன்ஸ் இருக்கும் அதுல ஒரு ஸ்டோன் எடுத்து இவளோட கையை கிழிச்சு அந்த ரத்தத்தை அந்த ஸ்டோன் மேல விட்டு இவ உடம்புல இருக்கிற அந்த மொத்த சக்தியிலுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட உடம்புக்கு கடத்துறா அப்படி கடத்தினா கண்டிப்பா அவ செத்துருவா அப்படி சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு ஒரு மொத்தத்தை கொடுத்துட்டு அவரோட உயிரை காப்பாத்துறதுக்கான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அப்படியே தாங்க அந்த பொண்ணு செத்து போயிருக்கா இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்தா நம்ம ஹீரோக்கு செம வரி ஆகுது அதனால பாஞ்சு போயிட்டு அந்த டீமனோட முதுகுல ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த டீமனோட உடம்போட ஒட்டி இருக்கிற அந்த தம்பி

முடிச்சு கொண்டாடுறாங்க அது ஒரு பக்கம் பட் இப்ப நம்ம ஹீரோக்குன்னு யார் இருக்கிறா யோசிச்சு பாருங்க ரெண்டு தம்பிங்க இல்ல காதலி இல்ல வித்தைய கத்து கொடுத்த ஆசான் இல்ல இது மாதிரி யாருமே இல்லாத மாதிரி நம்ம ஹீரோ தனியா நிக்க இப்படியே அந்த படம் முடியுது இப்படி நான் சொன்னதுமே நிறைய பேர் திட்டி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்களே யோ என்னையா எப்ப பாரு இந்த படத்துல சோகமாவே முடிக்கிறாங்க கொஞ்சம் சந்தோஷமா தான் முடிச்சா என்னையான்னு கேப்பீங்க அதுக்கு தான் உங்களுக்காகவே நான் ஒரு சீன் ஒன்னு வச்சிருக்கேன் கிளைமேக்ஸ்ல நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த எரிமலை கோட்டைக்கு போக அந்த இடத்துக்கு போனவன் இதுக்கப்புறம் நமக்கு யார் இருக்கிறா நம்மளோட உயிரை நம்மளே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கவசத்தை ஆக்டிவேட் பண்றப்போ